என்னோட கணவர் இறந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் மீனா இப்போது ரொம்பவே வெளிப்படையாக உருக்கமாக ஒரு விஷயத்த தாங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆக்ட்ரஸ் மீனா எவ்வளோ ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போவும் தமிழ் சினிமாவில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க பார்த்தோன்னா 2009 வித்யாசாகர் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நைனிகா அப்படின்னு ஒரு மகள் இருக்காங்க. நைனிகா பார்த்தோன்னா அவங்களும் நம் படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ரீசெண்டாக தான் வித்யாசாகர் வந்து மரணம் அடைஞ்சிருந்தார். நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமர் சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது கொரோனாவால் உயிரிழந்துட்டார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் மீனா வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தாங்க, வீட்லேயே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் தான் அவங்கள வெளில கூப்பிட்டு போனாங்க. அவங்க இப்போ தான் அந்த ஒரு சோகத்திலேருந்து மீண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்க நிலையில் ஆக்ட்ரஸ் மீனா வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் சில விஷயங்கள்லாம் ரொம்பவே பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி என்னோடய கணவரோட இறப்புலேருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரத்துக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னும், தன்னோட கணவரோட மரணம் அப்படி எதிர்பாராத விதமாக நடந்ததாகவும், தாங்க நினைச்சது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில தான் யார் உண்மையான நண்பர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கணவர் வித்யாசாகர் தங்கியிருந்த மும்பை அப்பார்ட்மெண்ட்டில் அதிகமாக புறாக்கள் இருந்ததாகவும், அதனுடைய எச்சத்தினால தான் வித்யாசாகருக்கு நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டது. கொரோனாலேருந்து நாங்கள் மீண்ட போதிலையுமே ஏற்கனவே நுரையீரல் பாதிக்கப்பட்ட தன்னோட கணவர் மீள முடியாது உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சோகமாக தெரிவிச்சிருக்காங்க நம்ம மீனா. ஸோ இந்த புறாக்களோட எச்சம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது இல்லையா, அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இப்போ ஆக்ட்ரஸ் மீனா தன்னோட கணவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க.